Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். பருப்பு குழம்பு. இது சாம்பாரும் இல்லாம கம்மியான காய்கறிகள் போட்டு பருப்பு போட்டு வைக்கக்கூடிய குழம்பு. வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிம்பிளா கிராமங்கள்ல எப்படி பருப்பு குழம்பு வைப்பாங்கங்கறதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக துவரம் பருப்பு எடுத்துக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டு ரெண்டு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். பருப்பை நம்ம இப்போ இந்த பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த குக்கரில் மாற்றினது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸில் ஆட் பண்ணிடலாம். நல்லா தோலியை உரிச்சிட்டு பெரிய பூண்டுகளை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி பூண்டு ஆட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். தக்காளி மிளகா அதையும் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காய். இப்போ மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் வத்தப்பொடி, காயப்பொடி, கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி வேக வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். முருங்கைக்காய். இப்போ நான் ஒரு முருங்கைக்காவை இப்படி லைட்டாக கீறி வச்சுருக்கேன். முருங்கைக்காவை பருப்பு கூட போட்டு அவிச்சிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். அதுக்காக நான் தனியாக தான் அவிச்சு சேர்ப்பேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி அதையும் ஊற போட்டுடலாம். பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் போதும். இதையும் ஊற போட்டுடலாம். மசாலா திரித்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ, சின்ன ஜீரகம். சின்ன ஜீரகம் இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சா போதும். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பருப்பு விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பில் தான் இருக்குது. ஆன்லே வச்சுட்டு இனிமேல் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கதை எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். அவிச்சு வச்ச முருங்கைக்காய் கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே உப்பு போட்டு அவிச்சிருக்கேன். அடித்து வச்ச தேங்காய், ஊற வச்ச புளியை நல்லா மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளித்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில், தேங்காய், கடுகு, சின்ன வெங்காயம், வத்தல் போட்டு தாளிச்சிருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். எப்போவுமே பருப்பு குழம்பு கொதிக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் குழம்போட கலர் நல்லா மஞ்சள் மஞ்சளும் அழகாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நுரக்கூடினதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பபிள்ஸ் வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் பருப்பு குழம்பு. நம்மளோட சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி. ரைஸ் கூட பருப்பு குழம்பு சேர்த்து நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய், சோயா 65. நான் அன்றைக்கி சோயா 65 நார்த்தங்காய் ஊற வச்சு சாப்பிட்டேன். இதே மாதிரி சூட்டபிளான நல்ல காரசாரமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.